இப்போ வந்திருக்கோம்னா சென்னை லைட் லை தாங்க வந்திருக்கோம் இந்த லைட் ஹவுஸ் எப்படி இருக்கு என்னென்னா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ இந்த லைட் ஹவுஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப நம்ம பாக்குற இந்த லைட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா சென்னையில அமைக்கப்பட்ட நாலாவது ஒரு லைட் ஹவுஸ் இந்த லைட் ஹவுஸ் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல கட்டப்பட்டு நைன்டீன் செவன்டி செவன்ல தான் ஓபன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த லைட் ஹவுஸ்ல நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து தான் நம்ம பாக்குறதுக்காக அனுமதி கொடுக்கறாங்க இந்த லைட் ஹவுஸோட ஹைட் பார்த்தோம்னா நூத்தி ஐம்பது அடி இருக்கு மொத்தம் பாத்தோம்னா பத்து மாடி இருக்கு இந்த பத்து மாடியில ஒன்பது மாடி வரைக்கும் நம்ம லிப்ட்ல போகலாம் அதுக்கப்புறம் பத்தாவது மாடிக்கு நம்ம ஸ்டெப்ஸ்ல நடந்து போகணும் இப்ப நம்ம உள்ள போயிட்டு இந்த லைட் ஹவுஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் வாங்க இங்க பார்த்தோன்னா இந்த லைட் ஹவுஸோட டைமிங்கை மென்ஷன் பண்ணிருக்காங்க மார்னிங் பத்து மணிலேருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறம் மதியானம் மூணு மணில இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் மண்டே பார்த்தோம்னா ஹாலிடே மண்டே தவிர மற்ற எல்லா நாட்களிலும் இந்த லைட் ஹவுஸ் ஓப்பன்லேயே தான் இருக்கும் அதுக்கடுத்தது இந்த லைட் ஹவுஸ்ல உள்ள ஒரு மியூசியமும் இருக்க அந்த மியூசியத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அடுத்தது அப்படியே கீழே டிக்கெட்டோட மென்ஷன் பண்ணிருக்காங்க பெரியவங்களுக்கு இருபது ரூபாய் சின்னவங்களுக்கு பத்து ரூபாய் இப்போ நம்ம நம்மளுக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கி உள்ள வந்துட்டோம் முதல்ல நம்ம லைட் ஹவுஸ்க்கு மேல போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு அடுத்ததா நம்ம மியூசியம் போயிட்டு பாக்கலாம் நீங்க பாத்தோம்னா இங்க ஒரு குட்டி லைட் ஹவுஸ் இருக்கு இந்த பெரிய லைட் ஹவுஸ் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கறத நம்மளுக்கே எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக இந்த ஒரு குட்டி லைட் ஹவுஸ இங்க வச்சிருக்காங்க இது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா இங்க ஒரு மேப் வச்சுருக்காங்க இந்த மேப்ல பார்த்தோன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரியில கடலோரத்துல எங்கெங்கே லைட் ஹவுஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த மேப்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க இதை பார்த்து நம்ம எங்கெங்கே இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஆனா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நிறைய லைட் ஹவுசஸ் இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலயும் பாண்டிச்சேரியிலேயே அடுத்தது இங்கே மேலே பாத்தோன்னா நிறைய ஃபோட்டோக்கள் இருக்கு இந்த ஃபோட்டோக்களில் ஒரு ஒரு ஊர்ல இருக்கிற லைட் ஹவுஸை மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்ம மகாபலிபுரம் சென்னை லைட் ஹவுஸ் தவிர வேற லைட் ஹவுஸை பார்த்தது இந்த போட்டோல தான் பார்க்குறேன் மேபி ஃபியூச்சர்ல இந்த போட்டோக்கள் இருக்கிற ப்ளேஸ்க்கு நம்ம போனோம்னா அந்த லைட் ஹவுஸோட வீடியோவும் எடுத்து போடலாம் தோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் சென்னையில் அமைக்கப்பட்ட நாலு லைட் ஹவுஸஸ் இப்போ நம்ம மூணு லைட் ஹவுஸ தாண்டி நாலாவது லைட் ஹவுஸ்ஸ தான் பார்க்க வந்திருக்கோம் ஏன்னா மத்த மூணு லைட் ஹவுஸும் இப்போ இல்ல அதனால இந்த லைட் ஹவுஸ மட்டும் நம்ம பாக்கலாம் அப்படியே இப்ப நம்ம லிப்ட்ல வந்து ஏறிட்டோம் லிப்ட்ல பார்த்தோம்னா நைன்த் ஃபுர் வரைக்கும் நம்ம இப்ப போக போறோம் ஸ்டெப்ஸ்ல போகலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்டெப்ஸ் வந்து இப்ப ஓப்பன் பண்ணல க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படியே இப்ப நம்ம நைன்த் ஃபிளோருக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் இங்க இருந்து சில படிகள் ஏறி நம்ம வியூவர்ஸ் கேலரிக்கு போகணும் வாங்க போலாம் அங்க போய் நம்ம சென்னையோட அழகு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் ரசிக்கலாம் இந்த படிகள் பார்த்தோம்னா எல்லாமே குட்டி குட்டி படிகள் தான் ஏறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கு நம்ம நடக்கிறதுக்கு இந்த படிகள் மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு படிகள் இருக்கும் அவ்வளோதான் இந்த பதினஞ்சு படிகளை ஏறி வந்துட்டோம்னா நம்ம வியூஎஸ் கேலரிக்கே வந்துடுவோம் இதோ வந்துட்டோம் வாங்க இப்போ இந்த வியூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பா இங்க பாருங்க சென்னையோட வியூ எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு இங்க கம்ப்ளீட்டா தெரியும் அவ்வளோ அழகா இருக்கு இருந்து பாக்குற இந்த வியூ ஒரு பக்கம் பீச்சும் இன்னொரு பக்கம் பட்டினம்பாக்கம் ஏரியா ஃபுல்லா சூப்பரா தெரியுது இந்த வியூ வேற லெவல்ல இருக்கு பாத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது இங்க இருந்து இங்க இருந்து பீச்ச பார்க்கறது வேற லெவல்ல இருக்கு இன்னும் அது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஆளுங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப குட்டியா தெரியறாங்க அந்த அளவுக்கு ஹைட்ல நம்ம இப்போ இருக்கோம் வாங்க இந்த பக்கம் பீச்சோட வியூ எப்படி இருக்கு அப்படிங்கறத அப்படியே உள்ள வந்து பார்க்கலாம் பாருங்க மெரினாவோட வியூ செம்மையா இருக்கு நம்ம எப்பவுமே கீழ இருந்து வியூவ பார்த்திருப்போம் ஆனா இங்க இருந்து பாக்குறதுக்கு வியூ வேற லெவல்ல இருக்கு செம்மையா இருக்குங்க இந்த பீச்சை இந்த மாதிரி பாக்குறது அவ்வளோ அழகா தெரியுது நம்மளோட மெரினா ஒரு பக்கம் பார்த்தோன்னா இங்கே மெட்ரோ வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மெட்ரோ மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா மெரினா பீச்சுக்கு தூரத்துலேருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இங்கே பாத்தீங்கன்னா இந்த கடைங்க எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியா தெரியுது மெரினா பீச்சில் இவ்வளோ கடை இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க இருந்து தான் தெரியுது நம்ம கீழ இருந்து பார்த்தாலும் இவ்வளவு கடை இருக்கா அப்படிங்கிறது தெரியாது கொஞ்சம் கடை தான் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா நம்ம இங்க இருந்து பார்க்கறதுக்கு எவ்வளவு கடை இருக்கு அப்படிங்கறத பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனா நம்ம இங்க வந்தோம்னா நம்மளுக்கே தெரியாம பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடும் நிறைய பேர் போட்டோஸ் எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த ஒரு பிளேஸ்ல அது மட்டும் இல்லாமல் நல்லா காத்தோடு கொண்டோட்டமாகவும் இருக்கும் அதனாலயே இங்கே ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் ஆனால் இங்கே ஏன் ஃபைவ் மினிட்ஸ் தான் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன்னா இந்த லைட் ஹவுஸ் நம்ம சுத்தி பார்க்குற இடம் ரொம்ப ரொம்ப சின்னது நம்ம போனாதான் தான் இந்த ஒரு வியூவை பார்க்க முடியும் அதனால தான் அஞ்சு நிமிஷம் அலௌடு டைம் கொடுத்துருக்காங்க அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வியூவை சுத்தி கம்பிகள் போட்டிருக்காங்க இந்த கம்பிகள் இருக்கிறதுனால குழந்தைகளை நம்ம ரொம்ப தாராளமா இந்த லைட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருக்கும் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க அவங்களோட மெமரிஸ்க்காக இந்த கில்லி படத்தில் வர மாதிரி அவங்களோட நேம்ஸ் எல்லாத்தையுமே இங்கே மென்ஷன் பண்ணி எழுதி இருக்காங்க ஆனா இந்த நேம்ஸ் எழுதினவங்க எல்லாருமே தான் இருப்பாங்க போல ஏன்னா எல்லா நேமுமே ரெண்டு ரெண்டா இருக்கு இங்கே மட்டும் இல்லாமல் மேன்லையும் நிறைய நேம்ஸ் எழுதியிருக்காங்க அந்த அளவுக்கு ஹைட்ல எப்படி எழுதுனாங்க அப்படின்னு தெரியல ஆனால் எழுதிருக்காங்க எல்லா இடத்துலையுமே நேம்ஸ் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது இங்கே பாருங்க இங்கேயும் எழுதி வச்சிருக்காங்க எல்லாமே கப்புள்ஸ் தான் எல்லா நேமும் டபுள் டபுள் தான் இருக்கு நீங்களும் கப்புள்ஸா இங்கே வந்தீங்கன்னா உங்களோட நேமையும் பதிவு பண்ணுங்க உங்களுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்தோன்னா சென்னை சிட்டியே தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் லிஃப்ட் இருக்கிற லைட் ஹவுஸ்களில் இந்த லைட் ஹவுஸும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் சிட்டிகளில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ்கள்லையும் இந்த லைட் ஒன்று ஒரு சில லைட் ஹவுஸ்கள்ல இப்போ நம்ம லைட் ஹவுஸோட டாப் வியூ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அடுத்ததாக மியூசியம் எப்படி இருக்கு அப்படிங்கறத போய் பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம கீழே இறங்கி போக போறோம் கீழே இறங்குறது பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி ஒரு பத்து படி இறங்கி நைன்த்து பிளோருக்கு போயிட்டு அங்கிருந்து லிப்ட்ல நம்ம கீழ இறங்கி போயிடலாம் ஆனா இந்த படிகளும் இறங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு எல்லாமே குட்டி குட்டி படிகள் தான் எப்பா இங்க பாருங்க பாக்கவே ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு அவ்வளவு ஹைட்ல இப்ப நம்ம இருக்கும் போன்ல வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு எங்க கை தவறி கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி எப்பா ரொம்ப டேஞ்சர் பா ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து போயிடலாம் ஆனா இப்ப நம்ம ஸ்டெப்ஸ்ல நடக்கிறதுக்கு அலோ பண்ணல க்ளோஸ் பண்ணிருக்காங்க நம்ம மேல வர்றதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் ரெண்டுத்துக்குமே லிப்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிருக்காங்க இந்த ஒரு வேவை ஏன் க்ளோஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் தெரியல அதனால நம்ம இப்ப எப்படி வந்தோமோ அப்படியே கீழே போயிடலாம் லிப்ட்லயே போயிடலாம் வாங்க இந்த தான் நம்ம மேல போனோம் இப்போ இந்த வழியா வெளியே வந்தோம் இப்ப இங்க இருந்து இப்படியே லிப்ட்ல இறங்கி கீழே போயிடலாம் இப்போ அப்படியே நம்ம பின்னாடி பார்த்தோம்னா மியூசியம் இருக்கு அந்த மியூசியம் எப்படி இருக்கு அப்படிங்கறத போய் பார்க்கலாம் நீங்க இங்க வரும்போது லைட் ஹவுஸா மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு இங்க மியூசியம் இருக்கு அப்படிங்கறதே தெரியாது பேக் சைடு வந்தோம்னா இங்க ஒரு மியூசியம் இருக்கும் கண்டிப்பா நீங்க வரும்போதும் பாருங்க அதே மாதிரி இங்க ரூம்ஸும் இருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மியூசியம் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி மியூசியம் தான் ஒரு ரூம் அளவுக்கு தான் இருக்கும் அந்த ரூம் லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதோ இங்கே பார்த்தோன்னா லைட் ஹவுஸில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க யூஸ் இருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாத்தீங்கன்னா இதுதான் அந்த டாப்பில் இருக்கிற ஒரு லைட்டு இந்த லைட்டு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு தெரியுமா கடலில் இது மட்டும் இல்லாமல் நிறைய திங்ஸ் எல்லாம் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது இது எல்லாமே லைட் ஹவுஸில் யூஸ் பண்ணப்படுற ஒரு திங்ஸ் பண்ணப்பட்ட திங்ஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த லைட் ஹவுஸ்லையும் இந்த திங்ஸுகளை யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் நம்மளுக்கு நம்ம பார்க்குறதுக்காக இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தோம்னா ஒரு குட்டி லைட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய திங்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கான விளக்கமும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கடற்கரை எப்படி இருந்தது லைட் ஹவுஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு சில ஃபோட்டோஸையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஹிஸ்ட்ரியையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு சின்ன அறையாக இருந்தாலுமே லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா மொத்த டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கு

அடுத்தது இந்த லைட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா சோலார் பேனல் மூலியமாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே இந்த ஒரு லைட் ஹவுஸ் மற்ற மூணு லைட் ஹவுஸுமே அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன இருந்ததோ அதை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பார்க் இருக்கு இந்த பார்க்கில் நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஜஸ்ட் இது நம்ம சும்மா உட்காந்து பேசலாம் அவ்வளோதான் மற்றபடி குழந்தைங்க விளையாடுற திங்ஸ் எதுவுமே இந்த பார்க்கில் இருக்காது இப்போ நம்ம இந்த லைட் ஹவுஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் ஓகே கைஸ் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த லைட் ஹவுஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை